நெட்கிலி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் சேனல் ஒளிபரவ நிகழ்ச்சி முத்துக்குமார் சார்பில் செல்வம் மாதப்பன் இயக்கத்தில் படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கவி பெருசு வைரமுத்து, இந்த படிக்காத பக்கங்கள் இசை வெளியீட்டு விழா மிக முக்கியமான நிகழ்வு. இந்த மேடைக்கு ஆதவ் பாலாஜி என்று ஒரு கலைஞர் பேச வந்தார். அறிவிப்பாளர் அவர் பெயரை தடமாற்றி ஆதங்க பாலாஜி என்று அறிவித்தார். ஆதவ் பாலாஜி என்பது அவர் இயற்பெயர். ஆனால் திரையுலகத்திற்கான தற்கால நிலைமை என்ன, கதைகளின் போக்கு என்ன, திரையரங்கின் நிலைமை என்ன, தயாரிப்பாளின் கலவரம் என்ன என்று, நிலவரம் என்ன என்று ஆதங்கத்தை கொட்டி விட்டு போனதால் அவருக்கு ஆதங்க பாலாஜி என்று காரண பெயராக அமைந்து விட்டது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. அதுதான் உண்மை. இந்த விழாவிற்கு நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தோழர்களை, வெற்றி பெற்ற பெருமக்களை வாழ்த்தி செல்வது இயல்பு. நாம் சென்று வாழ்த்தாமலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நம்முடைய வாழ்த்துறை ஒன்றும் அவர்களுக்கு தனியாக கிரீடம் ஆகிவிடுவதில்லை. ஆனால் யாரை வாழ்த்த வேண்டும்? வளரக்கூடிய கலைஞர்களை வாழ்த்த வேண்டும், ஆதரவற்ற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும், சாதிக்க துடிக்கிற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும், பழையன கழிய புதியன போகிற போது புதுமுகங்கள் புதிய ஆற்றல்களை வரவேற்று வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் எந்த பூட்டில் எந்த பாம்பு என்று பார்ப்பவன் பழைய கால மனிதன், எந்த பூவில் எந்த தேனோ என்று பார்ப்பவன் புதிய காலத்து மனிதன். இந்த மலர்களில் எந்த பூவில் எந்த தேன் என்று யார் அறிவார்? அதனால் இவர்களை வாழ்த்த வந்திருக்கிறேன். திரையுலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளர் அல்ல, நடிகர்கள் அல்ல, கதாசிரியர் அல்ல, திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல. திரையுலகம் இன்று நிறம் மாறி போனதற்கும் தடம் மாறி போனதற்கும் ஒரு படம் வெளியாகிற அன்று முன் வரிசையில் 12 பேர் மட்டும் அமர்ந்திருப்பதும், வெளியே நுழைவு சீட்டை வழங்க யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆளை நியமிக்கிறார்கள். அந்த பதிவு சீட்டு வழங்கும் நபர் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். வெளியே இருந்து அவருக்கு ஒரு செய்தி வர வேண்டும். என்ன செய்தி என்றால், வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் 15 பேர் இருந்தால் மட்டுமே இந்த சீட்டை கொடு, இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்து விட்டு அவர்களுக்குள் ஒரு தீர்மானம் உருவாகிறது. இந்த 15 பேர் இருந்தால் அவர்களுக்கு மின்சார செலவு கட்டுப்படியாகும், இல்லை என்றால் மின்சார கட்டணம் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் நடக்க தொடங்கும். அந்த கட்டணத்தை தவிர்க்கத்தான் அனுமதி சீட்டு கொடுக்கவே தயங்குகிறார்கள். இதற்கு காரணம் யார்? நல்ல படங்களை பார்க்க ஆட்கள் வராமல் இருக்க தயங்குவதற்கு என்ன காரணம்? இன்றைய தொழில்நுட்ப காலம் தான் காரணம். தொழில்நுட்ப காலம் மனிதர்களை, தமிழ் சினிமா ரசிகர்களை துண்டாடி விட்டது. கை தொலைபேசியில் ஒரு கூட்டம், கணிப்பொறியில் ஒரு கூட்டம், ஓம் தியேட்டரில் ஒரு கூட்டம், திரையரங்கில் ஒரு கூட்டம், ஓடிடியில் ஒரு கூட்டம் என மொத்தம் உள்ள 35 லட்சம் பேர்களை 35 பிரிவுகள் துண்டாடிவிட்டன. இந்த 35 பிரிவுகளிலும் கரங்களை நுழைப்பவன் தான் வெற்றி பெற முடியும். இதனால் தான் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கு. இதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். திரையுலகில் இது எனக்கு 44வது ஆண்டு. இந்த 44வது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒன்றாக இந்த படிக்காத பக்கங்கள் எழுதியுள்ள சரக்கு என்ற பாடலும் இடம்பெறும். இதுதான் நான் இயங்குவதற்கான காரணம். முத்துக்குமார் எனக்கு சுதந்திரத்தை தந்திருந்தார். அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி தவறாக கையாளவில்லை, சரியாகவே கையாண்டிருக்கிறேன். அதனால் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். என்னுடைய முன்னோடிகள் மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவியரசு கண்ணதாசன், உடுமையில் நாராயண கவி, கே பி காமாட் சுந்தரம், கவி காமு ஷெரீப் என இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலில் ஒரு கருத்தை சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள். படத்தோடு நடிகர்கள், இயக்குநர்கள் என எல்லோரையும் மறந்து விடுகிறார்கள். ஆனால் பாட்டும் இசையும், இசையும் பாடலும் பாட்டை எழுதியவரும் நிலைத்து நிற்கிறார்கள். பாட்டு வரிகளால் இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும். நவீன பெண்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். கட்டாயம் படத்தை பாருங்கள். இதுவரை மதுவை கொண்டாடித்தான் பாட்டு வந்திருக்கிறது. இந்த படத்தில் நான் எழுதியிருக்கும் பாட்டு முழுக்க முழுக்க மதுக்கு விரோதமான பாட்டு. மதுவின் கொடுமை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மணி நேரத்தில் 18 மதுச்சாவுகள் முடிந்திருக்கும். இந்த நிகழ்வு நடந்து முடியும் 2 மணி நேரத்தில் 32 மதுச்சாவுகள் நடந்து முடிந்திருக்கும். நான் 10 வயதில் இருந்து மதுவுக்கு, போதைக்கும் எதிரானவன். மதுவால், போதையால் எங்கள் ஊர் உறவுகள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளானது என்பதை நான் அறிவேன். இதுவரை ஒரு சொட்டு மது கூட நான் குடலில் இறக்கியதில்லை. மதுவை விட மோசமானது புகை. ஆகையால் இந்த பாடலை வைத்ததற்காக தமிழ் சமூகம் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது. ஒரு பாடலில் இசை பிரிதா, மொழி பிரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு வருகிறது. இதில் என்ன சந்தேகம்? இசை எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிது மொழி, மொழி எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிது இசை. இரண்டும் கூடினால் அதுக்கு பாட்டு என்று பொருள். சில நேரங்களில் இசையை விட மொழி சிறந்ததாகவும், சில நேரங்களில் மொழி சிறந்ததாகவும் திகழ்கிறது. சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொண்ட ஞானி, இது புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. பாட்டுக்கு பெயர் வைப்பது யார்? பெயர் சூட்டப்படும் போதுதான் பொருள் உரிமையாகிறது. பெயர்தான் பட்டா, பெயர்தான் பத்திரம், பெயர்தான் ஆதாரம். பெயர் ஆதாரில் இருந்தால்தான் இந்தியாவில் நீ. பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா? பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழிதான். அதுக்கு அழகு செய்தது இசை, அபிநயம் செய்தது இசை. அதை மறுக்க முடியாது. இசையும் மொழியும் பரஸ்பரம் செய்து கொள்ளும் போதுதான் கலை வெற்றி பெறுகிறது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.